ஹலோ எவ்ரி ஒன், ஐம் சதீஷ் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர் அகாடமி. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கு. அதோட மேக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் நமக்கு டீட்டெயிலாக வந்துட்டு இப்போது ஆல்மோஸ்ட் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ பிகினராக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த செஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு சமம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ணி எடுக்க முடியாது. கான்செப்சுவல் கிளாரிட்டி, கான்செப்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். அதே மாதிரி ஃபார்முலாவோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்க தெரியணும். சரிங்களா, இங்கே நம்ம கேட்ட 25 கொஷின்ஸுமே நான் ஒன் பை ஒன்னாக நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஒரு சமக்கு பின்னாடியே வந்துட்டு என்ன மாதிரி லாஜிக்கல் அனாலிட்டிக்கல் ஸ்கில் நமக்கு தேவை, அதேமாதிரி கான்செப்ட் வந்துட்டு நமக்கு ரொம்ப எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், செஷன் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு டாபிக் எடுத்து லேர்ன் பண்ணும் அப்படின்னா என்னென்ன விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணணுமோ அது எல்லாமே இந்த செஷன் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நீங்களும் வந்துட்டு அதர் காம்படிட்டி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த கவர்மெண்ட் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு நம்மளோட எக்ஸ்ப்ளோர் அகாடமி PDF ஆப்பில் வந்துட்டு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். ஆப் வந்துட்டு உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இதுக்குள்ளே நிறைய என்னோட கிளாஸஸ் அதேமாதிரி டெஸ்ட் எல்லாமே நிறைய கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா, அது போக வந்துட்டு இப்போ TNPSCல வந்துட்டு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நான் டாபிக் வைஸ் வந்துட்டு கிளாஸஸுமே நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துட்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு டாப்பிக்குமே உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். சார், உங்களுக்கு கோடிங் அண்ட் டிகோடிங்னு சொல்லிட்டு ரீசனிங்கில் ஒரு டாபிக் இருக்கும். ஜஸ்ட் அதோட யூசேஜ் வச்சு தான் இந்த சம்மே செட் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் இந்த இந்த கொஷனுக்கு பேர் என்னென்னா லெட்டர் கோடிங்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க இப்போ ஏபி சிடி அண்ட் இயோட கோடு வந்துட்டு P1, Q2, R3, S4 அண்ட் T5 இருந்துச்சு அப்படின்னா Q2, BF, B7, Aவோட கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த கோடிங் அண்ட் டிகோடிங் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு வேர்டு கொடுத்துட்டு அவங்க கோட் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோட் செட் பண்ணியிருக்காங்க, ஏதாச்சும் ஒரு லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லாஜிக் என்ன நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க என்ன மாதிரி வேர்டு கொடுத்துருந்தாலுமே ஜஸ்ட் நம்ம என்ன லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த லாஜிக் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்படி பார்க்கும்போது இங்கே ABCDக்கான கோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு P1 அண்ட் Q2, R3, S4 அண்ட் T5 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எழுதும் போது ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஏக்கு வந்துட்டு P1 கொடுத்துருக்காங்க, பிக்கு வந்துட்டு Q2, சிக்கு வந்துட்டு R3, டிக்கு வந்துட்டு S4, இக்கு வந்துட்டு T5. அப்போ எப்படி இங்கே ABCD ஏலேருந்து இ வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க, அதே மாதிரி இங்கே பிலேருந்து டி வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை வந்துட்டு இயோட நெக்ஸ்ட் லெட்டர் எஃப்ஆ இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், டியோட நெக்ஸ்ட் லெட்டர் யூ வந்திருக்கும். நம்பர் 5க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் வந்துட்டு 6 வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே எஃப்ஓட நெக்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு சப்போஸ் ஜிஆர் இருந்துச்சு அப்படின்னா இங்கே யூக்கு அப்புறம் வி வந்திருக்கும், நம்பர் வந்துட்டு 7 வந்திருக்கும். ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? இப்போ நமக்கு லாஜிக் என்னென்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அது கேட்டிருக்க நம்ம என்ன லேர்ன் பண்ணுமோ அந்த லாஜிக் அப்படியே நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த இதுக்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ Q2க்கான கோடு நமக்கு பின்னு தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு பிக்கான கோடு இங்கே இருக்குது, பிக்கான கோடு என்னங்க, Q2. ஓகே, ஆல்மோஸ்ட் இது கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே இருக்குது, இப்போதைக்கு எலிமினேட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்துட்டு எஃப்ங்கிற கோடுக்கு வந்துட்டு புதுசாக லெட்டர் இன்ட்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு எஃப்க்கு என்ன தெரியும், U6 தெரியுமா? அப்போ எஃப் இருக்க இடத்துல U6, அப்போ இதோட கோடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா BQ2U6 தான். செக் பண்ணி பார்த்து இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஏன்னா V7 காமிக்குது, இங்கே V7 காமிக்குது. இப்போ அதில் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்க போதும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்க்கு அப்புறம் V7 கொடுத்துருக்கான். அப்போ V7க்கான கோடு என்ன இருக்கும், ஜி. இப்போ U6க்கு அப்புறம் நமக்கு ஜி வரணும், U6க்கு அப்புறம் இங்கே இ வந்திருக்கு, இங்கே ஜி வந்திருக்கு. அப்போ இது எனக்கு ஆன்சர் கிடையாது, அப்போ இது மட்டும் தான் ஆன்சர்னு சொல்லுவார். ஓகே, இப்போ இந்த மாதிரி கோடிங் அண்ட் டிகோடிங் சால்வ் பண்ணும்போது எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி பேரலாக நீங்கள் பார்க்காதீங்க, ஜஸ்ட் அந்த வேர்டுக்கான கோடு என்ன கொடுத்துருக்கோங்களோ அது கீழே வச்சு பாருங்கள். அப்போ தான் அது வந்துட்டு ஃபார்வர்டு போயிருக்கா, பேக்வர்டு போயிருக்கா, டயகனலாக போயிருக்கா, ஜஸ்ட் அது என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன் நமக்கு ஓரளவுக்கு வந்துட்டு கெஸ் பண்ண முடியும். சரிங்களா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாலும் நீங்கள் தாராளமாக சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சமக்கான கான்செப்ட் என்னென்னா சிம்பிள் லாஜிக்கு பேசிக் கொஞ்சம் நல்லா தெரியணும்னு சொல்லுவாருங்க. இப்போ இட்ஸ் வெரி சிம்பிள், ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்துட்டு ஒரு பொருளை நம்ம என்ன விலைக்கு வாங்குறோமோ அதுதான் அந்த பொருளோட அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோம். அதேமாதிரி என்ன விலைக்கு விற்கிறோமோ அது வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரான்சாக்ஷனில் வந்துட்டு ஒருவேளை காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஒருவேளை காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா லாஸாக இருக்கும்னு சொல்லுவாரு. சரிங்களா, இதெல்லாமே பேசிக் இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்டை வச்சு பேசிக் சம் சால்வ் பண்ணிக்கலாம். பட் இங்கே பாருங்க, நமக்கான சம் என்னென்னு கொடுத்துருக்கோன்னா கோபி சோல்ட் இ லேப்டாப் அட் 12% கெயின். இஃப் இட் ஹேட் பின் சோல்டு ஃபார் ₹1200 மோர்,
the gain would have been 20%. Find the cost price of the laptop nu ketirukanga. Okay, namakku ena sum enna na Gopi vandu or laptop vandu 12% laabathula vandu vittutaru. ஒரு வேளை வந்துட்டு அவர் 1500 எக்ஸ்ட்ரா வச்சு வித்திருந்தாரு, இங்கே பாருங்க ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, 1500 எக்ஸ்ட்ரா வச்சு வித்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக லாபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. அந்த லாபம் எவ்வளோனா 8% கிடைக்குது. இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்குது, 12% லாபம் கிடைக்க வேண்டிய இடத்துல 20% உங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ எவ்வளோ கிடைக்குது, 8% கிடைக்குதுங்களா. இந்த ஒரு லைன் நமக்கு யோசிக்க தெரிஞ்ச போதும், புரிஞ்சுங்களா. அப்போ 8% லாபம் கிடைக்குது அப்படின்னா அப்போ அந்த 8%க்கான மதிப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த 8%க்கான மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200 ரூபா, ஓகேங்களா. அப்போ 8%க்கு 1200 ரூபானா அதோட காஸ்ட் ப்ரைஸ், அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே வந்து என்னவாக இருக்குன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்துட்டு 100% ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தான் யோசிக்கணும், 8%க்கு 1200னா ஜஸ்ட் 1%க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 காமிக்கும். இப்போ 1%க்கு 150னா 100%க்கு எவ்வளோவா இருக்கும், 15,000 15,000. ஒரு சில சம்ல பார்த்தீங்கன்னா சில லெட்டர்ஸ்க்கு லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஃபாக்ஸ்க்கான கோட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, கேட்டன் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஜெராக்ஸ்க்கான கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஏதாச்சும் ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடிஞ்சு எலிமினேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஃபாக்ஸ்க்கான கோடு வந்துட்டு கேட்டன் கொடுத்தாச்சு, அப்போ ஜெராக்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் யோசிங்களா, இங்கே பாருங்கள், அப்போ எஃப் இருக்க இடத்துல சி யூஸ் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ் இருக்க இடத்துல டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல டி யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் டி வருமா, அதே மாதிரி இங்கேயும் டி வருமா, அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல அவங்க ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ இங்கே ஏ வரும்னு சொல்லுவாங்க. அப்போ ஜெராக்ஸில் 5 லெட்டர்ஸ் இருக்குன்னா அப்போ அது மூலியமாக கிடைக்கிற கோடுக்கு வந்துட்டு 5 லெட்டர்ஸ் இருக்கணும். அந்த 5 லெட்டர்ஸில் வந்துட்டு 4th லெட்டர் வந்துட்டு கன்ஃபார்ம் என்னவாக இருக்கணும், ஏவாக இருக்கணும் லாஜிக் படி. இப்போ 4th லெட்டர் ஏவாக இருக்க மாதிரி நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, இதில் 4th லெட்டர் ஓ காமிக்குது வராது, இது 4th லெட்டர் ஓ காமிக்குது, இங்கே 4th லெட்டர் வந்துட்டு சி காமிக்குது. சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே, ஸோ சிலது அப்படியே சிலது கோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இ அண்ட் ஆருக்கு வந்துட்டு அவங்க சேம் அதே லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன். எனி டவுட்? ஓகே, நெக்ஸ்ட்னா ப்ராபபிலிட்டின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நமக்கு அந்த கொஷின் என்னென்னா ஜஸ்ட் 3 டைஸை வந்துட்டு அவங்க ரோல் பண்ணுறாங்க, ரோல் பண்ணும்போது மூணுலேயுமே ஒரே மாதிரி நம்பர் விழுகிற மாதிரி ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டின்னு என்னென்னா ஒரு நிகழ்வு வந்துட்டு நடக்க வாய்ப்பு இருக்குன்னா அதோட மதிப்பு என்னவாக இருக்கும், அதான் ப்ராபபிலிட்டி பேசிக்காக அதோட டெஃபினேஷனு. அப்போ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட், என்ன பி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ப்ராபபிலிட்டி எனக்கு பற்றி எதுவுமே தெரியாது சார் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க, ஒரு காயினை மேலே தூக்கி போடும்போது கீழே வந்து அது தலையா பூவோ ஏதாச்சும் ரிசல்ட் காமிக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்துட்டு நிகழ்வுன்னு சொல்லுவாங்க தமிழில், இங்கிலீஷில் வந்துட்டு ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணோம்னா ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தலை விழுகுது, செகண்ட் டைம் வந்துட்டு பூ விழுகுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம டாஸ் பண்ணோம்னா ஆல்ரெடி விழுந்த இந்த ரெண்டு ஏதாச்சும் தான் ரிப்பீட்டடாக இருக்கும், ரிப்பீட்டடாக வந்துட்டு இங்கே வரக்கூடாது சரிங்களா. அப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது எத்தனை வேறு வெவ்வேறு நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே நிகழ்வு தான். இப்படி மொத்தமாக எவ்வளோ நிகழ்வு நடக்குதோ அதை தான் வந்துட்டு நம்ம கூற்றுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இங்கிலீஷில் வந்துட்டு சாம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அப்போ ஈவெண்ட்னா ஒரு டைமுக்கான ரிசல்ட்டு, மொத்தமாக எவ்வளோ டைம் நடக்குதோ அதுதான் வந்துட்டு நம்ம சாம்பிள்ஸ்னு சொல்லுவோம், ஓகே. அப்போ இந்த சமயம் நான் சால்வ் பண்ணி தரேன். பேசிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைஸை மட்டும் ரோல் பண்ணியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு 1 2 சும்மா லாஜிக்காக, இந்த மாதிரி வேறு வேறு நிகழ்வு 1 விழுந்திருக்கலாம், 2 விழுந்திருக்கலாம், 3 4 5 6 விழுந்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு 7வது டைம் உருட்டும் போது இதில் ஏதாச்சும் ஒன்று தானே ரிப்பீட் ஆகும். அப்போ ஜஸ்ட்டு ஒரு டைஸை உருட்டும் போது மொத்தமே 6 நிகழ்வு தான் நடக்குதுன்னா அப்போ ஒரு டைஸோட வந்துட்டு நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் என்னவாக இருக்கும்னா 6ஆக இருக்கும்னு சொல்கிறேன். இந்த 6ஐ வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு டைஸில் வந்துட்டு பகடையில் மொத்தம் 6 பக்கம் இருக்கும், எத்தனை டைஸ் உருட்டுறமோ அது எண்ணுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரே ஒரு டைஸ் உருட்டுறோமா அப்போ 6 பவர் 1 வந்துட்டு மொத்தம் 6 நிகழ்வு நடக்கும். 2 டைஸ் உருட்டுறோம்னா 6 பவர் 2 வந்துட்டு 36 நிகழ்வு நடக்கும். இப்போ 3 டைஸ் உருட்டுறோம்னா 216 மொத்த நிகழ்வு நடக்கும்னு சொல்கிறேன். ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லுவாங்க 100 டைஸ் உருட்டுறோம் கூட்டுறோட மதிப்பெண்ணுவாக இருக்கணும். அப்போ ஒரு டைஸ்க்கு வந்துட்டு 6 பக்கம்னா 100 டைஸ்க்கு வந்துட்டு 6 பவர் 100 தான் கூட்டுறோட மதிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க சரிங்களா.
இப்போ இந்த லாஜிக்கை வச்சு இந்த சம் சால்வ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா எஸ் சால்வ் பண்ணிக்கலாம். கவனிச்சுக்கோங்க, இப்போ மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 days த்ரோ பண்ணுறாங்களா, அப்போ என்எஃப்எஸோட வேல்யூ, என்எஃப்எஸோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு 216 இருக்கும். இந்த 216 எப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேஸ்க்கு வந்துட்டு 6 பக்கம் இருக்கும். நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 3 days ரோல் பண்ணுறாங்க, அப்போ 6 power 3 216 வைக்கலாம். இல்லை உங்களுக்கு கன்வீனியாக இல்லை அப்படின்னா 6 × 6 × 6 கூட வச்சுக்கலாம். என்ன கேட்டால் நீங்கள் எப்படி வச்சு பழங்க, அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சரிங்களா. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு 3 days ஒரே மாதிரி நம்பர் விழுகிற மாதிரினா அப்போது ஜஸ்ட் இந்த மாதிரி 3 விழுகணும், இல்லை 3 விழுகணும், 3 விழுகணும், 3 விழுகணும், 5 விழுகணும், 6 விழுகணும். அப்போ மொத்தமாக அந்த மாதிரி எவ்வளோ நிகழ்வு வரும்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 வரும் ஓகேவா. அப்போ அந்த மாதிரி 6 நிகழ்வு இருக்குது, மொத்தமாக 216 நிகழ்வுனா அப்போ கேன்சல் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 1/36 தான் என்னோட ஆன்சராக இருக்கும். சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே, நம்மளோட எக்ஸ்ப்ளோர் அகாடமி ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்துட்டு பேசிக்காக சிம்பிளிஃபிகேஷனில் இருந்து நம்பர் சிஸ்டம், சராசரி, ஜஸ்ட்டு உங்களுக்கு ரேஷியோ விகிதம் மற்றும் சமவிகிதம், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 40 டாபிக் வந்துட்டு சாப்டர் வைஸ் வந்துட்டு வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ வரைக்கும் ஒரு 12 டாபிக் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா வாரமும் வந்துட்டு இதை ரெகுலராக வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டே இருப்போம்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாப்பிக்லையும் வந்துட்டு பேசிக்கான என்ன கான்செப்ட், என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணுற மாதிரி சம்ம டிஎன்பிஎஸோட ப்ரீவியஸர் கொஷின்ஸ் வந்துட்டு 2014 to 2024 வரைக்கும் டாபிக் வைஸாக ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அரௌண்ட் ஒரு 3000 கொஷின்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி டாபிக் வைஸாக வந்துட்டு டைப் வைஸாக வந்துட்டு உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா. நீங்கள் இந்த செஷன் பாருங்கள், ஆப்லையும் கொஞ்சம் ஃப்ரீ கிளாஸஸ் பாருங்கள், உங்களுக்கு ஓகேனா தாராளமாக நீங்கள் அந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 25th செம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் HCFL சேம்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு வேறு வேறு ரூமில் வந்துட்டு கிளாக் இருக்குது, ஒரு கிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக 5 முடியுமா அலாரம் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கிளாக் வந்துட்டு 10 முடியும் போது, இன்னொரு கிளாக் வந்துட்டு 30 முடியும் போது, இன்னொரு கிளாக் வந்துட்டு 50 முடியும் போது, காலையில் 8 எல்லாமே ஒட்டுக்க சேர்ந்து அலாரம் கொடுக்குது அப்படின்னா மறுபடியும் எத்தனை மணிக்குன்னு கேட்பாங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம HCFL சேம்ல நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். எல்சிஎம்மோட அப்ளிகேஷன் கான்செப்ட் தான் இது. இந்த அலாரம் கொடுக்கறது, வேறு வேறு இடத்துல இருக்கக்கூடிய டிராஃபிக் சிக்னல் இருக்குல்ல அது மாறுறது, மறுபடியும் எந்த டைமுக்கு ஒரே டைம் ஒரே மாதிரி மாறும்னு கேட்பாங்க. இதெல்லாமே வந்துட்டு எல்சிஎம்மோட கான்செப்ட் தான் சரிங்களா. இப்போ நமக்கு இங்கே சம் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 4 செல்போன், 4 செல்போன் இருக்கு, கரெக்டாக காலையில் 5 ஏன்னா சமம் ரீட் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி எல்லாமே, கரெக்டாக காலையில் 5 அலாரம் ஒட்டுக்க கொடுக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 முடியும் போதும், ஃபஸ்ட்டு செல்ஃபோன் வந்துட்டு ஒரு 20 முடியும் போது அலாரம் கொடுக்குது, செகண்ட் செல்ஃபோன் வந்துட்டு ஒரு 30 முடியும் போது அலாரம் கொடுக்குது, தேர்டு செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 40 முடியும் போது அலாரம் கொடுக்குது, நாலாவது செல்ஃபோன் வந்துட்டு ஒரு 50 முடியும் போது அலாரம் கொடுக்குது. இப்போ நமக்கான கேள்வி என்னென்னா காலையில் 5 எல்லாமே ஒட்டுக்க அலாரம் கொடுக்குதுன்னா மறுபடியும் எத்தனை மணிக்குன்னு கேட்டு நமக்கு 4 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. பட் கொடுத்துருக்க எல்லாமே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்களா, நம்ம இந்த இந்த நம்பருக்கு எல்லாமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் எல்லாத்துலேயுமே என்ன நம்பர் காமனாக இருக்குது, 20 10 காமனாக இருக்குது, ஏன்னா 2 × 10 3 × 10 4 × 10 5 × 10 எழுத முடியும். அப்படி காமனாக இருக்க நம்பரை தாராளமாக நீங்கள் வெளியெடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸை வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா HCFக்கு தனியாக எப்படி வேகமாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, எல்சிஎம்க்கு தனியாக எப்படி வேகமாக கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதில் ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி அந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் 10 அப்படியே நான் வெளியே வச்சுட்டேன், இந்த ப்ராக்கெட்டுங்கிறது மல்டிப்ளிகேஷன் மெயின் பண்ணுது, கவனிங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெஜாரிட்டி ஆஃப் நம்பர் வந்துட்டு ப்ரைம் நம்பராக இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஹையஸ்ட் நம்பர் அதுக்கு நியரஸ்ட் நம்பர் போய்க்குங்க. 5 4 20 இந்த 20 ஒருவேளை இந்த 4 × 5 வந்துட்டு இருக்கு இல்லையா, 4 × 5 20 வந்துட்டு ஒருவேளை 2 × 3 டிவைட் ஆச்சு அப்படின்னா அதை நீங்கள் எல்சிஎம் எடுக்கலாம். ஆகாத பட்சத்தில் அதோட மடங்கு செக் பண்ணும். இப்போ 20 வந்துட்டு 2 தான் டிவைட் ஆகுது, 3 டிவைட் ஆகலை. அப்போ 20 இன்னொரு மடங்கு பார்த்தீங்கன்னா 40, 20 செகண்ட் மல்டிபிள் 40, 40 வந்துட்டு அகைன் 3 டிவைட் ஆகலை. நெக்ஸ்ட் 40 அப்புறம் 20 மல்டிபிள் 60, 60 பார்த்தீங்கன்னா 2 டிவைட் ஆகுது, 3 டிவைட் ஆகுது. அப்போ 60 தான் இதோட இந்த ப்ராக்கெட்டில் இருக்க நம்பருக்கு வந்து எல்சிஎம்மாக இருக்கும். ஓகே, ஆல்ரெடி காமனாக இருக்க 10 எடுத்து வச்சிங்க இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1 வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பரை சால்வ் பண்ணும்போது காமனாக இருக்க நம்பரை ப்ராக்கெட்டுக்கு வெளியே கொண்டு வந்துடணும், உள்ளார இருக்க நம்பருக்கு மட்டும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி அப்படியே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான் சொல்கிறேன். அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ஐடியா கிடச்சிட்டு மொத்தமாக வந்துட்டு அதாவது நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். மொத்தமாக 10 × 60 மொத்தம் 600 முடிஞ்சு ஒட்டுக்கு அலாரம் கொடுக்கும். பட் இங்கே எல்லாமே அவர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு 60 இருக்கனால மொத்தமாக எவ்வளோ நேரம் தெரியணும் அப்படின்னா 60 டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ 10 முடிஞ்சு 10 முடிஞ்சு கரெக்டாக அலாரம் கொடுக்கும்னு சொல்லுவேன். இப்போ முதல்ல எப்போ அலாரம் கொடுத்துருக்கு, காலையில் 5 அலாரம் கொடுக்குறேன்னா அப்போ கரெக்டாக 5 கரெக்டாக 12 முடியும் போது 5 AM 12 முடியும் போது 5 PM வரும். இப்போ எனக்கு 10 முடிஞ்சு அப்படின்னா
ஜஸ்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 3 PM எல்லாமே அலாரம் கொடுத்துருக்கோம்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் இந்த மாதிரி நம்பருக்கு வந்துட்டு வேறு வேறு டைமில் வந்துட்டு சிக்னல் கொடுக்குது, பர்டிகுலர் டைம் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் எப்போன்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு எல்லாமே எல்சிஎம் கண்டுபிடிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது ஒருவேளை 2 நம்பர் வந்துட்டு மினிட்ஸில் கொடுத்துட்டு இன்னும் 2 நம்பர் செகண்ட்ஸில் கொடுத்தனா எல்லாமே சேம் கேட்டகரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாமே மினிட்ஸ்னு கொடுத்தனால நான் மினிட்ஸ்னு வச்சுட்டேன், செகண்ட்ஸாக இருந்தால் எல்லாமே செகண்ட்ஸை பார்த்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி. ஓகே, இதோட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு 3 PM. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 26 வந்துட்டு ஜஸ்ட் HCFஓட கான்செப்ட் தான், பட் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இங்கேயும் பாருங்களேன், நமக்கு வந்துட்டு லிசன், இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன், அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ 6க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 8க்கும் வந்துட்டு நான் ஒருவேளை ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். 6 வந்துட்டு எந்தெந்த நம்பரால் டிவைட் ஆகும்? 1 டிவைட் ஆகும், 2 டிவைட் ஆகும், நெக்ஸ்ட் 3 டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் வந்துட்டு 6 டிவைட் ஆகும். அதே மாதிரி 8 எதால் டிவைட் ஆகும்னா 1 டிவைட் ஆகும், 2 டிவைட் ஆகும், 4 டிவைட் ஆகும், தென் வந்துட்டு 8 டிவைட் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன சார் சொல்ல வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 and 8 வந்துட்டு இந்த 1, 2, 3, 6, 1, 2, 4, 8 எல்லாமே ஃபேக்டர்ஸாக இருக்குனா எதெல்லாமே காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 and 2 தான் காமன் ஃபேக்டர். அந்த காமன் 2 வந்துட்டு எது ஹையஸ்ட்டாக, காமன் ஃபேக்டரில் வந்துட்டு எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம HCFன்னு சொல்லுவோம். அப்போ அந்த 6 and 8 வந்துட்டு HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2. ஓகே, இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, HCFங்கிறது எப்பயுமே வந்துட்டு 2 நம்பருன்ட்டுல எவ்வளோ வேறு வேறு நம்பரோட HCF கொடுத்துருந்தாலுமே HCFங்கிறது வந்துட்டு அங்கே கொடுத்துருக்க எல்லா நம்பருமே பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணும். பட் 2 எடுத்துட்டிங்கன்னா 8 4 times டிவைட் பண்ணும், அதே 2 எடுத்துட்டிங்கன்னா 6 வந்துட்டு 3 times டிவைட் பண்ணும். அப்போ HCFனாவே பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணுன்னு அர்த்தம். சரிங்களா? கவனிச்சுங்க. அப்போது இன்னொன்று, நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, ஜஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அதாவது என்னென்னா அல்ஜிப்ரால் வந்துட்டு ஜஸ்ட்டு X+2 வந்துட்டு ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு பாலினாமிகளுக்கு X+2 வந்துட்டு ஒரு ஃபேக்டராக இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 சமன்படுத்தி -2 சொல்லுவோன்னா, அது ஃபேக்டராக இருந்தாலும் சரி இல்லை ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக எதுவாக இருந்தாலும் ஃபேக்டராக இருக்குது, ஃபேக்டராக இருக்கிறது எக்ஸோட வேல்யூ வேணா X=-2. இதோட என்ன சார் சொல்லுவாங்கன்னா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக அந்த பல்லுறுப்புக்கோவையில் பாலினாமியில் வந்துட்டு எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஜெக்ட் பண்ணோம்னா கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த கான்செப்ட் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இவங்க தெளிவாக எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா X^3 - 8Y^3 இது ஒரு பாலினாமியல், அதே மாதிரி X²-K²Y² இது ஒரு பாலினாமியல், இது ரெண்டுத்துக்குமே காமன் ஃபேக்டர் வந்துட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. காமன் ஃபேக்டரில் இருக்கிறதுல எது ஹையஸ்ட்டுங்க, HCF வந்துட்டு X+Y சொல்லியிருக்காங்க. இப்போ கேவோட X+KY சொல்லியிருக்காங்க. இப்போ கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. யோசிங்க, இங்கே பாருங்க, அப்போ X+KYங்கிறது ஃபேக்டராக இருக்குது அப்படின்னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஜஸ்ட் இதை 0 சமன்படுத்தணும்னா -KY தானே இருக்கும். ஓகேங்களா? அப்போ X+KYங்கிறது வந்துட்டு ஃபேக்டராக இருக்குன்னா X+KY வந்துட்டு X³-8Y³ வந்துட்டு பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணணும், அதே மாதிரி X²-K²Y பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணணும். இது எப்படி லிங்க் பண்ணிக்கலாம்னா, இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிள் வந்துட்டு சும்மா இதை வந்துட்டு 6 மாதிரி எடுத்துக்கேன், இதை வந்துட்டு 8 மாதிரி எடுத்துக்கேன். அப்போ 6க்கு 8க்கு வந்துட்டு HCF 2 இருந்துச்சுன்னா 2 வந்துட்டு 6 பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணும், 8 பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணுதுன்னு. அதே மாதிரி இந்த பாலினாமியலுக்கும் இதுக்கும் ஃபேக்டர் வந்துட்டு X+KY இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அது ரெண்டுமே பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? X+KY = 0 இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ வந்துட்டு -KY இருக்கும். ஓகே, ப்ளீஸ் இப்போ தான் நமக்கு தேவையான விஷயம் தெரியுது, கவனிச்சுங்க. அப்போ X³-8Y³ இந்த பாலினாமியல் வந்துட்டு ஈக்குவேஷனை மாத்திரம், அப்போ ஏதாச்சும் சமன்படுத்தினா போதும். இப்போ என்ன சார் சொல்ல வரீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி எக்ஸோட வேல்யூ இங்கே நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணின்னு வச்சுங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -KY சப்ஜெக்ட் பண்ணும்போது இங்கே பாருங்க, -KY^3 இந்த -8Y³ இருக்குல்ல ரைட் சைடு கொண்டு போயிருங்க, 8Y³ அண்ட் இதில் க்யூப் அப்ளை பண்ணும்போது மைனஸோட பவர் ஆட் ஆரஞ்சுன்னா அந்த மைனஸில் தான் ரிசல்ட் கிடைக்கும். K³×Y³=8×Y³. இப்போ இதுதான் கேன்சல் ஆயிருமா? புரிஞ்சுங்களா? அப்போ யோசிக்கணும், எந்த நம்பருக்கு எந்த நம்பரை கணம் பண்ணால் 8 கிடைக்கும்? 2 தானே கணம் பண்ணால் 8 கிடைக்கும். அப்போ கே இருக்க இடத்துல வந்துட்டு நீங்கள் 2 சப்ஜெக்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே நீங்கள் எடுத்துக்கங்க, இதை சப்ஜெக்ட் பண்ண, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு -K வச்சுட்டு இந்த க்யூப் அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். அப்போ க்யூப் ரூட்டாக கிடைக்குமா? 8/1/3 கிடைக்கும். அப்போ 8 க்யூப் ரூட்டோட வேல்யூ ஒன்று இருக்கும், 2 இருக்கும். அப்போ -K வேல்யூ வந்து 2 இருந்துச்சுன்னா அப்போ K வேல்யூ தான் கேட்டிருக்கேன். அப்போ என்னவா இருக்கும்? ரெண்டு சைடுமே மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது K வேல்யூ என்னவா இருக்கும்? -2 இருக்கும். புரிஞ்சு? இதுவும் நம்ம அல்ஜிப்ரோட கான்செப்ட் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுறோம்னு சொல்கிறோம். இப்போ பேசிக்காக நிறைய நம்பருக்கு வந்துட்டு
ஒரு காமனாக ஒரு ஃபேக்டர் கிடைக்குதுன்னா அந்த காமன் ஃபேக்டர் வந்துட்டு அந்த எல்லா நம்பரையுமே பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணும். ஓகே, ஃபேக்டராக இருக்குது அப்படின்னா அதை ஜீரோக்கு சமன்படுத்தணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணும்போது ரைட் சைடு வந்துட்டு அதை ஈக்குவட் பண்ணி ஜீரோன்னு போட்டு சால்வ் பண்ணினா உங்களுக்கு அந்த ஏதாச்சும் ஒரு அன்னோன் வேரியபிள் கொடுத்துருந்தோன்னா அதோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஆல்ரெடி நம்ம டைஸில் வந்துட்டு ஒரு சம் பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ என்ன கேட்டிருக்கனா, யூஸ்வலாக வந்துட்டு டைஸ்னாவே ஒரு ஸ்டாண்டர்டைஸ்னாவே பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு மொத்தம் 6 பக்கம் இருக்குன்னா நம்பர் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்களே கொஷின்ஸில் வந்துட்டு கண்டிஷன்ஸோடு கொடுக்குறாங்க. ஒருவேளை வந்துட்டு அந்த டைஸு ரெண்டு டைஸ் இங்கே ரோல் பண்ணுறாங்க, ரெண்டு டைஸ் ரோல் பண்ணும்போது ஒரு டைஸோட பக்கம் இருக்கு இல்லையா, என்னென்ன பக்கம் இருக்குன்னா ஜஸ்ட் 1, 2, 2 இப்படி மார்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டைஸ்க்கு மொத்தம் 6 பக்கம் இருக்கும். அந்த 6 பக்கத்தில் வந்துட்டு முதல் பக்கம் 1 மார்க் பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது பக்கம் 2, மூணாவது பக்கத்தையும் 2 மார்க் பண்ணியிருக்காங்க, நாலாவது பக்கத்தை 3 மார்க் பண்ணி பாட்டம் 3 டாப் 3 அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு டைஸ் இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது கண்டிப்பாக செகண்ட் டைஸோட ஃபேஸஸும் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஒரு டைமும் ரோல் பண்ணும்போது செகண்ட் டேஸோட விழுகிற அந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ஃபஸ்ட் டேஸை விட அதிகமாக இருக்கிறது எவ்வளோ டைம் இருக்கும்னு கேட்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்தா இங்கே பாரு. இப்போ ஒருவேளை இது எப்போ நமக்கு பாசிபிளாக இருக்கும், செகண்ட் டேஸில் வந்துட்டு 2 விழுந்து ஃபஸ்ட் டேஸில் 1 விழுந்துச்சுன்னா அப்போ சொல்லலாமா செகண்ட் டேஸில் விழுகிற நம்பர் வந்துட்டு ஃபஸ்ட் டேஸை விட அதிகமாக இருக்குது, அப்போ இந்த 2-1 காம்பினேஷன் விழுக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த 2-1 காம்பினேஷன் ஓகே, இப்போதைக்கு 2 நிகழ்வு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த 3ல பாருங்க, 3-1 அதே மாதிரி 3-2 அதே மாதிரி இந்த 3-2 புரிஞ்சுங்களா? அப்போ ஒருவேளை செகண்ட் டேஸ்ல 2 விழுந்து ஃபஸ்ட் டேஸில் 1 விழுந்தாவே அந்த மாதிரியே நமக்கு ஒரு 2 நிகழ்வு இருக்குது. செகண்ட் டேஸில் 3 விழுந்து ஃபஸ்ட் டேஸில் வந்துட்டு 1, 2, 3 விழுந்தாவே இங்கே ஒரு 3 நிகழ்வு இருக்குது. அப்போ இந்த 3க்கு வந்துட்டு ஒரு 3 நிகழ்வுனா அப்போ இதுக்கு ஒரு 3 நிகழ்வு வரும் இல்லையா, இந்த 3க்கு ஒரு 3 நிகழ்வு வரும் இல்லையா, அதுக்கப்புறம் எல்லாமே ஈக்குவலாகிடும். செகண்ட் டேஸோட வேலை அதிகமாக இருக்காதுன்னு சொல்கிறேன். இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா ஒரு மொத்தம் 3+3+3 9+2 11 ஈவெண்ட் வந்துட்டு அந்த மாதிரி நடக்கும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை புரிஞ்சுங்களா? இங்கே டைஸில் வந்துட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு வேறு வேறு நம்பர் கிடையாது, அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1, 2, 2, 3, 3 சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரோல் பண்ணும்போது செகண்ட் டேஸில் விழுகிற நம்பர் வந்துட்டு ஃபஸ்ட் டேஸை விட எப்படி அதிகமாக இருக்குன்னா அப்போ பாசிபிலிட்டி எழுதி பார்க்கும்போது 2-1 காம்பினேஷன் அகைன் இந்த 2க்கு வந்து 2-1 கிடைக்கும், அதே மாதிரி இதுக்கு 2-1 கிடைக்கும். நெக்ஸ்ட் 2-2 வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது வராது. நெக்ஸ்ட் இங்கே 3 வச்சு பார்க்கும்போது இங்கே ஒரு ஈவெண்ட், இங்கே ஒரு ஈவெண்ட், இங்கே ஒரு ஈவெண்ட், 3 ஈவெண்ட், அப்போ இதுக்கு ஒரு 3 ஈவெண்ட், இதுக்கு ஒரு 3 ஈவெண்ட், அப்போ 9 ஆல்ரெடி முன்னாடி 2 11 ஈவெண்ட். கிளியர் ஆச்சுங்களா? ஓகே, இது நார்மல் ரேஷியோட பேசிக்கான ஒரு சம்மு தான். ஓகே, எப்பயுமே வந்து ரேஷியோவில் வந்துட்டு அந்த கான்செப்ட் ரேஷியோவே மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குன்னா அதை டிவைட் பண்ணி பிரித்து கொடுக்கறதுக்கு. சரிங்களா? ஒன்று பர்சனேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், பர்சனேஜ் இல்லைன்னா ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் வந்துட்டு 10,890 இருக்குது, அதை ரெண்டு பேத்துக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஏபிங்கிற ரெண்டு பேத்துக்கு பிரித்து கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்களோ அது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்தா ஜஸ்ட் ஏக்கு வந்துட்டு மொத்தம்ல 4 கிடைக்குது, பிக்கு வந்துட்டு 5 கிடைக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது, இந்த பெரிய அமௌண்ட் வந்துட்டு ரெண்டு பேத்துக்கு பிரித்து கொடுக்குறேன்னா அவங்களுக்கு என்னென்ன ரேஷியோவில் கொடுத்துருக்கணும், என்னென்ன வேல்யூவில் கொடுத்துருக்கணும், அதெல்லாம் ஆட் பண்ணால் டோட்டல் அமௌண்ட்டுக்கு தானே ஈக்குவலாக இருக்கும். சிம்பிள் லாஜிக்கு. அப்போ மொத்தமாக ஜஸ்ட் ஏக்கு 4 கிடைக்குது, பிக்கு 5 கிடைக்குதுன்னா மொத்தமாக இந்த 9 வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டுக்கு எந்த அமௌண்ட்டு பிரிச்சிருக்காங்களோ அதுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். அப்போது 10, 0, 8, 9, 10 வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு 0 10 வச்சுக்கங்க. ஓகே, இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜஸ்ட் இதில் 1 பேலன்ஸ் 1, 18 2 அப்போ இங்கே 1 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரேஷியோக்கு வந்துட்டு ஒரு ரேஷியோட வேல்யூ வந்துட்டு 1-1 இருக்கும். யாரோட வேல்யூ கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு வந்து பியோட கேட்டிருக்காங்க, பிக்கு எவ்வளோ ரேஷியோனா 5 சொல்லுவாங்க. 5 தானே, 5 பார்க்கும்போது இதை 5 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், ஆல்மோஸ்ட் 5 × 1200 ஒரு 10 × 10 650 அப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்துட்டு 6015 கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி டிவைட் பண்ணது கேட்டாங்கன்னா ஜஸ்ட் டோட்டல் அமௌண்ட்டை டோட்டல் ரேஷியோவில் டிவைட் பண்ணி யாரோடது வேணுமோ அந்த ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கான வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஒர்க்லேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க.
இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கை சால்வ் பண்ணும் போதே நமக்கு அந்த டோட்டல் ஒர்க்குங்கிற கான்செப்டை யூஸ் பண்ண டக்குன்னு ஆன்சர் கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏவோட ஒர்க் வந்துட்டு, ஏ வந்துட்டு ஒரு ஒர்க்கை எவ்வளோ டேஸில் முடிக்கிறாருனா 6 டேஸில் முடிச்சிருக்காரு. பி அதே ஒர்க் வந்துட்டு 12 டேஸில் முடிச்சிருக்காருனா ஜஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கான மெயினான கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு பார்க்கணும். அந்த டோட்டல் ஒர்க் எப்படி கிடைக்கும்னா கொடுத்துருக்க டேஸ்க்கு எல்சியம் எடுத்தால் போதும். அப்போ 6 and 12 எல்சியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கிடைக்கும். எப்படி சார் டக்குன்னு சொல்கிறீங்க? எப்பவுமே எல்சிஎம்ங்கிறது கொடுத்துருக்க ரெண்டு நம்பரில் வந்துட்டு ஒன்று பெரிய நம்பராக இருக்கும். அது எப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா இந்த பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரால் டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. ஆச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, இல்லைனா 12 மல்டிபிள்ஸ் என்னன்னு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்க, அப்போ 6க்கு 12க்கு எல்சிஎம் வந்து 12னா அப்போ மொத்தமாக 12 யூனிட் இருக்கு ஒர்க்கு. அதில் ஏ வந்துட்டு 6 நாளில் முடிக்கிறாருனா ஒரு நாளைக்கு 2 யூனிட் முடிச்சிருப்பாரா? ஏன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் எப்பயுமே வந்துட்டு டெய்லியுமே வேலை செய்யக்கூடிய அளவு வந்துட்டு எப்பயுமே வந்து சமமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ 6 நாளில் வந்துட்டு டெய்லியுமே சம அளவு பண்ணி தான் 12 யூனிட் முடிச்சிருக்கேன்னா அப்போ ஒரு நாளைக்கு 2 யூனிட் முடிச்சிருப்பேன். பிங்கிற பர்சன் வந்துட்டு 12 யூனிட்டை 12 நாளில் முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 1 யூனிட். இங்கே கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ டேஸில் முடிப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமாக வந்துட்டு 3 யூனிட் முடிப்பாங்க. நம்பர் ஆஃப் டேஸ் தெரியாது, பட் நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மொத்த அமௌண்ட் முடிக்கிறதுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 3 வந்துட்டு 12 எவ்வளோ டைம்ஸு 4 டைம்ஸு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்துட்டு எவ்வளோ டேஸில் முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 டேஸில் முடிப்பாங்கன்னு சொல்கிறோம். இதுவும் டைம் அண்ட் ஒர்க்கையும் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 டைப்ஸ் வந்து நம்ம யூடியூப்பில் சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 47 பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டீட்டெயிலாக கவனிங்க. இப்போ என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, சம் எல்லாமே ரீட் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஸ்விம்மிங் பாத் இருக்குது, இதோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 24 மீட்ரு. ஓகே, அதே மாதிரி அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 மீட்ரு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு கற்பனை பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நீளம் வந்துட்டு 24 மீட்டர் இருக்குது, அதே மாதிரி அகலம் வந்துட்டு 15 மீட்டர் இருக்குது. அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் ஆழம் இருக்கும் இல்லைங்களா? இங்கே எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வென் எ நம்பர் ஆஃப் மென் டைவ் இன் டு த பாத் த ஹைட் ஆஃப் த வாட்டர் ரைசஸ் பை 1 சென்டிமீட்டர். நிறைய பேர் வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் இறங்கி குளிக்க போகிறாங்க. அப்போ அவங்க அது உள்ளே போனதுக்கப்புறம் அந்த தண்ணியோட அளவு இருக்குல்லையும், யாருமே உள்ளே போகல அப்படின்னா தண்ணியோட நீர் மட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும். இப்போ ஆளுங்க உள்ளே போகும்போது கண்டிப்பாக அது ஒரு 3D ஏரியா தானே, 3D ஸ்பேஸ் தானே, அதில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் உள்ளே போகும்போது என்ன ஆகுனா தண்ணியோட அளவு என்ன இருக்கும், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடுன்னு சொல்லுவாங்க. இப்போ எவ்வளோ பேர் உள்ளே போயிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் மொத்தமாக வந்துட்டு தண்ணியோட அளவு எவ்வளோ சென்டிமீட்டர் கூடியிருக்குன்னா 1 சென்டிமீட்டர் கூடியிருக்கு, 1 சென்டிமீட்டர் கூடியிருக்கு. அதுக்கப்புறம் அடிஷனல் என்ன கொடுத்துருக்கானா, த ஆவரேஜ் வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் பை ஈச் மேன் பை 0.1 மீட்டர் க்யூப்னு சொல்லியிருக்கேன். இதோட மீனிங் என்ன தெரியுமா, ஜஸ்ட் ஒரு பர்சன் வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் போகும்போது அங்கேருந்து அந்த வெளியேற்றுற தண்ணி இருக்குல்ல அதோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.1 மீட்டர் க்யூப், 0.1 கன அளவு தண்ணி அப்படியே வெளியே போகும்னு சொல்லுவேன். இந்த ஸ்கூல் டேஸில் நான் சின்ன வயசில் ரூலெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாலத்துக்கு போடுறோம் அப்படின்னா அப்போ அந்த வெளியேற்றப்பட்ட தண்ணியோட அளவு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா உள்ள போன அந்த பாலோட கொள்ளளவுக்கு தான் ஈக்குவல் இருக்கும், கொள்ளளவுங்கிறது கன அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு பர்சனும் வந்துட்டு உள்ளே போய் அந்த ஒரு பர்சன் உள்ளே போனார்னா எவ்வளோ தண்ணி வெளியே போகுதுன்னா 0.1 மீட்டர் க்யூப்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன க்வெஷ்சன் கேட்டிருக்காங்கன்னா மொத்தமாக அங்கே இப்போ எவ்வளோ பேர் குளிச்சுட்டுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது, பட் இங்கே பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்க, இப்போ ஒருத்தர் உள்ளே போனார்னா 0.1 இவ்வளோ கன அளவு தண்ணி வெளியே போகுதுன்னா அப்போ ரெண்டு பேராக இருந்தால் இவ்வளோ, மூணு பேராக இருந்தால் இவ்வளோ தானே இருக்கும். இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு என்னென்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை வந்துட்டு இந்த 0.1 மீட்டர் க்யூபால் மல்டிப்ளை பண்ணவே மொத்தமாக வந்துட்டு எவ்வளோ தண்ணி வெளியே போயிருக்குன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் கவனிச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ பேர் உள்ளே போயிருக்காங்கன்னு தெரியாது, பட் அவங்க எல்லாம் உள்ளே இருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்துட்டு அவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த டேங்கோட அளவு எவ்வளோ இருக்கோ அதை விட கொஞ்சம் உயர்ந்துருக்குமோ தானே யோசிங்க. இந்த ஆளுங்க எல்லாமே வெளியே இருக்காங்க, அப்போ அந்த ஸ்விம்மிங் பூலோட அளவு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்திருக்கும். இவங்கெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் உயர்ந்துருக்கும் இல்லைங்களா, உயரம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, தண்ணியோட அளவு கூடி இருக்கும் இல்லைங்களா, அது எவ்வளோன்னு அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க. எவ்வளோனா ஜஸ்ட் 1 சென்டிமீட்டர் ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூலோட நீளம் வந்துட்டு மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அகலமும் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்பவுமே அதோட கனளவு பார்க்கும்போது நமக்கு என்னென்னா அதோட லென்த்து அதோட பிரெத்து அதோட ஹைட்டு வந்துட்டு எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும். மொத்தமாக ஒரு 10 பேர்த்துக்கு உள்ள போடுறோம் அப்படின்னா தண்ணி எவ்வளோ வெளியே போயிருக்குன்னா இட்ஸ் வெரி சிம்பிள், வெளியே போன தண்ணியோட கொள்ளளவு எது கனளவோ உள்ள போன 10 பேர்த்தோட கனளவு என்னவா இருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்ல வரேன். அப்போ எனக்கு வந்துட்டு லென்த்து மீட்டரில் இருக்கு, பிரெத்து மீட்டரில் இருக்கு, பட் ஹைட்டு மட்டும் 1 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கேன். 1 சென்டிமீட்டருங்கிறது கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்டருக்கு ஈக்குவல்னு சொல்ல வரேன்.
புரிஞ்சுங்களா? அப்போ வந்துட்டு அந்த ஒரு சென்டிமீட்டர் வந்துட்டு மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவனிச்சு இங்கே பாருங்க. ஒரு சென்டிமீட்டருங்கிறது 100 மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஒரு சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னா ரெண்டு சைடுமே 100 டிவைட் பண்ண போதுமா? அப்போ 100 டிவைட் பண்ணும்போது 0.01 மீட்டர் தானே? அப்போ 0.01 மீட்டர் தான் என்ன மாதிரினா, அவ்வளோ ஒரு சென்டிமீட்டர் தண்ணி தண்ணியோட உயரம் கூடுதுன்னு சொன்னாலும் ஒன்று தான், இல்லை 0.1 மீட்டருக்கு வந்துட்டு அளவு கூடுதுன்னு உயரம் கூடுதுனாலும் ரெண்டுமே ஒன்று தான் சொல்லுவார். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள் எத்தனை பேர் உள்ளே போயிருக்காங்கன்னு தெரியாது, பட் ஒருத்தருக்கு வந்துட்டு எவ்வளோ மீட்டர் கூடுது அப்படின்னா 0.1, ஒருத்தர் உள்ளே போனார்னா இவ்வளோ 0.1 மீட்டருக்கு இப்போ வந்துட்டு தண்ணி வெளியே போகும். அப்போது ஜஸ்ட் எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு தெரியாது, பட் நம்பர் ஆஃப் பர்சன் வந்துட்டு எவ்வளோ பேர் போயிருந்தாலுமே அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஜஸ்ட்டு அந்த 24 மீட்டர் 15 மீட்டர் இன்ட்டு 0.01 மீட்டர். நான் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் என்னென்னா, ஜஸ்ட் அந்த குளத்தில் வந்துட்டு ஆளுங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட உயரம் வந்துட்டு தண்ணி இருந்திருக்கும். இவங்க போனதுக்கப்புறம் தண்ணியோட அளவு கூடும் இல்லைங்களா? அப்போ மொத்தமாக வந்துட்டு இவங்க எவ்வளோ பேர் போயிருக்காங்களோ அதோட கொள்ளளவும் ஜஸ்ட்டு அந்த குளத்தில் இருந்து தண்ணியோட வெளியேற்றப்பட்ட கொள்ளளவும் வந்துட்டு என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும்னு சொல்ல வரேன். அப்போ கொள்ளளவு அந்த கனளவு வேணும் அப்படின்னா, அந்த குளத்தோட நீளம் வேணும், அகலம் வேணும், அப்புறம் உயரம் வேணும். உயரங்கிறது ஒரு சென்டிமீட்டர் தான் நான் மீட்டரை மாற்றிட்டேன். இன்னும் இந்த வேல்யூ மட்டும் சப்ஜெக்ட் பண்ணணும். எண்ணுங்கிறது 0.1 வந்துட்டு 1/10 வச்சுக்கலாம், ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. 24 அப்படி வச்சுக்கோங்க, அண்ட் 15 அப்படி வச்சுக்கோங்க. 0.01 வந்துட்டு 1/100 வச்சுக்கோங்க. செக் பண்ணி பார்த்தா 10 வந்துட்டு இந்த 100 10 டைம்ஸு, 5 டேபிள் இது 2 டைம்ஸு, இது வந்துட்டு எவ்வளோனா 3 டைம்ஸு, 2 வந்துட்டு இதில் உள்ளனா 12 டைம்ஸு. மொத்தமாக வந்துட்டு 36 பேர் வந்துட்டு அங்கே குளிக்க போயிருக்காங்க. புரிஞ்சுண்ணா? 36 பேர் வந்துட்டு குளிக்க போயிருக்காங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த சம் சால்வ் பண்ணும்போது ஒரு விஷயம் இருந்துச்சு. நார்மலாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் ஒரு கனசவகத்தோட கனளவு வந்துட்டு L into B into H ங்கிற ஃபார்முலா வச்சு மட்டும் நம்ம சால்வ் பண்ண முடியாது. நமக்கு சில விஷயம்லாம் கொஞ்சம் நமக்கு அந்த லாஜிக்கலாக கொஞ்சம் யோசிக்க தரணும்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு 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 கள்ளத்துக்கு உள்ளே போட்டோன்னா கண்டிப்பாக தண்ணி கொஞ்சம் வெளியே தெளிச்சு போயிருக்கும். அந்த வெளியே போன தண்ணியோட கனளவும் உள்ளே போன கல்லோட கனளவும் நமக்கு சமமாக இருக்கும். அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு சில ஐடியா வச்சு தான் அந்த சம்மே சால்வ் பண்ண சொல்கிறேன். எத்தனை பேர் உள்ளே போயிருக்காங்கன்னு தெரியாது, பட் ஒருத்தர் நம்பர் ஆஃப் குவான்டி என்னன்னு வச்சுட்டு ஒருத்தர் உள்ளே போனால் இவ்வளோ தண்ணி வெளியே போகுதுன்னா, அப்போ என் நம்பர் ஆஃப் பர்சனை மல்டிப்ளை பண்ணது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த தண்ணி மொத்தமாக வெளியே போயிருக்கு இல்லைங்களா, அதோட கனளவுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீசனிங் க்வெஸ்சன்ஸ் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீச்சிங் த பிளேஸ் ஆஃப் மீட்டிங் 20 மினிட்ஸ் பிஃபோர் 8:50 hours, சுனில் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் 30 மினிட்ஸ் ஏர்லியர் தன் தி மேன் ஹூ கேம் 40 மினிட்ஸ் லேட். வாட் வாஸ் த ஷெட்யூல் டைம் ஆஃப் த மீட்டிங் கேட்டிருக்காங்க. இதை நான் ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சு காமிக்கிறேன், ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்க, ஜஸ்ட்டு இப்போ இதை வந்துட்டு நம்ம சுனில்னு வச்சுக்கலாம், சம்மில் கொடுத்துருக்க சுனில். அதேமாதிரி இதை வந்துட்டு வேற ஒரு பர்சன் வச்சுக்கலாம். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்ட்டு சுனில் வந்துட்டு அந்த மீட்டிங் பிளேஸை ரீச் பண்ணும்போது டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8:50 அவர் ரீச் பண்ணுறாரு. சரி, 8:50 முன்னாடி ரீச் பண்ணுறாரு. 8:50 முன்னாடி எவ்வளோ நிமிஷம் முன்னாடி ரீச் பண்ணுறாருன்னு தெளிவாக சம்மில் கொடுத்துருக்கேன். 20 நிமிஷம் முன்னாடி ரீச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ சுனில் வந்துட்டு கரெக்டாக அந்த மீட்டிங் பிளேஸ்க்கு எத்தனை மணிக்கு ரீச் பண்ணியிருக்காரு? 8:30. இது டேரெக்டாகவே சொல்லியிருக்காங்க. சுனில் வந்துட்டு அந்த மீட்டிங் பிளேஸை 8:30 ரீச் பண்ணியிருக்காரு அப்படின்னு டேரெக்டாக சொல்கிறதுக்கு பதிலாக தான் 8:50 20 நிமிஷம் முன்னாடியே ரீச் பண்ணியிருக்கேன்னு மேலே சொல்லியிருக்காங்க. அப்போ 8:50 20 நிமிஷம் முன்னாடியே ரீச் பண்ணியிருக்காருன்னா 8:30 ரீச் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ரீச் பண்ணவர் இவர் என்ன ஃபாலோ பண்ணுறாருன்னா, இந்த பர்சனோட 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ இந்த செகண்ட் பர்சனோட இந்த ஃபஸ்ட் பர்சன் 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்காருன்னா, அப்போ இவர் 30 நிமிஷம் லேட்டாக தானே வந்திருப்பாரு. அப்போ 9 மணிக்கு வந்திருப்பாருன்னு சொல்கிறேன். 9 மணிக்கு வந்தவர் எத்தனை நிமிஷம் லேட்டாக வராருன்னா 40 நிமிஷம் லேட்டாக வராரு. 40 நிமிஷம் லேட்டாக வராருன்னா அப்போ மீட்டிங் கண்டிப்பாக 8:20 ஆரம்பிச்சிருக்கணும் தானே? இப்படி லிங்க் பண்ணி படிங்க. புரிஞ்சுலாம் இங்கே அதான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் தான் சுனில் வச்சுக்கலாம். நான் அந்த மீட்டிங் பிளேஸ்க்கு போகும்போது டைம் எவ்வளோன்னு தெரியல, பட் இன்டெரக்ட் என்ன சொல்லுவேன், 8:50 இருக்கும்போது 20 நிமிஷம் முன்னாடி நான் போயிட்டேன். 20 நிமிஷம் முன்னாடியே போயிட்டேன் அப்படின்னு. அப்போ 8:50 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிட்டேன் அப்படின்னா நான் 8:30 போயிருப்பேன். இப்போ 8:30 ஃபோனை நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, என் ஃப்ரெண்டை விட 30 நிமிஷம் ஹாஃப் அன் அவர் தானே, ஹாஃப் அன் அவர் முன்னாடியே வந்துட்டேங்கிற நான் ஃபீல் பண்ணுறேன்.
அப்போ ஹாஃப் அன் அவர் நான் முன்னாடியே வந்துட்டுனா 8:30 நான் வந்திருக்கேன். அப்போ ஹாஃப் அன் அவர் அவன் லேட்டாக தான் வருவான், 9:00. 9:00 வந்து அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா 40 நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ மீட்டிங் ஆரம்பிச்சு 40 நிமிஷம் முடிஞ்சு தான் 9:00 வந்திருக்கானா. அப்போ மீட்டிங் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருக்கும், ஜஸ்ட் 8:20 மீட்டிங் வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருப்பாங்க. ஓரளவுக்கு புரிஞ்சுனா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் சரியாயிடும் சரிங்களா. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு 8:20. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஒரு ஆன்சருக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நான் கரெக்டாக தான் சால்வ் பண்ணியிருக்கேன், இருந்தாலுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏ வந்துட்டு ஒரு ஜாபை வந்துட்டு எவ்வளோ ஹவர்ஸில் முடிக்கிறாங்கன்னா 7.5 hours. ஆனால் பியோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஏ விட 20% அதிகமாக இருக்குது. இப்போ வந்துட்டு பி மட்டும் அந்த ஜாபை எவ்வளோ டேஸில் முடிப்பேன்னு கேட்டிருக்கேன், எவ்வளோ ஹவர்ஸில் முடிப்பேன்னு கேட்டிருக்கேன். இப்போ எனக்கு இதில் எனக்கு எனக்கு கொடுத்துருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏ வந்துட்டு 7.5 hours அந்த ஒர்க்கை முடிக்கிறாரு. எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது அந்த வேலை செய்யும் திறன் இருக்கு இல்லைங்களா, ஏவை விட பி வந்துட்டு 20% அதிகம். ஒருவேளை ஏக்கு வந்துட்டு நான் 100 கொடுத்தேன்னா 100 விட 20% அதிகம்னா பிக்கு வந்து 120 இருக்கும். இது சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து 5:6 ரேஷியோ கிடைக்குமா, 0:0 கேன்சல் ஆயிரும், 2 டேபிளில் 5 times 6 times. இதோட மீனிங் என்ன தெரியுமா, ஜஸ்ட் ஏ வந்துட்டு 5 யூனிட் முடிச்சிங்கன்னா பி வந்துட்டு எவ்வளோ யூனிட் முடிப்பார், 6 யூனிட் முடிப்பார். ஓகேவா, அப்போ இங்கே மொத்த ஒர்க் எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு தெரியல, பட் அதை இப்போ கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்கிறேன். இப்போ பி வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு 5 யூனிட் முடிக்கிறாருன்னா 7.5 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அப்போ 5 × 7.5 37.5 யூனிட் தான் மொத்த ஒர்க்கு. ஓகேவா, இந்த ஒர்க்கை யார் முடிக்க போகிறா, பி தான் முடிக்க போகிறாரு. பி வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு 6 யூனிட் முடிக்கிறாரு. எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ண போகிற ஒர்க் பண்ண போகிறதுன்னு தெரியல. நல்லா ஞாபகம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். எப்பவுமே அந்த குரூப்பில் வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்களோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ எனக்கு அவர்ஸ் டைம் வேணும் அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு 37 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கா, கீழே 10 போட்டுக்கலாம், இந்த 6 கீழே போயிடும்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு 5 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 2 times, இங்கே வந்துட்டு 5 டேபிளில் வந்துட்டு 7 times, 35 பேலன்ஸ் 2 5 times. ஓகேவா, ஆல்மோஸ்ட் எனக்கு இப்போ 3 டேபிளில் வந்துட்டு 2 times, இது வந்துட்டு 25 times. இப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 25/4 கிடைக்குது, 25/4 hours. இது எப்படி பார்த்துக்கலாம்னா 4 வந்துட்டு 25 வந்துட்டு 6 times பேலன்ஸ் 1, 6 1/4 தான் கரெக்டான ஆன்சர்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க, எனக்கு இதோட அக்யூரேட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 1/4. இந்த ஆன்சர் தான் உங்களுக்கும் கிடச்சுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இது நார்மல் தான், ஏன்னா இதுக்கும் நான் பர்சன்டேஜில் வந்துட்டு நான் டைம் அண்ட் ஒர்க் எடுத்து வச்ச மாதிரி பர்சன்டேஜும் வந்துட்டு கம்ப்ளீட் ப்ளேலிஸ்ட் உங்களுக்கு ஃபுல் டாப்பிக்னு எடுத்து வச்சுருக்கேன். இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20% ஆஃப், 30% ஆஃப், 500 கொடுத்துருக்காங்களா. லிசன், எப்பவுமே வந்துட்டு கவனிச்சுக்கோங்க, இது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த சார் இது நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் வேல ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. 20% எப்படி எழுதலாம், 20/100. 30% வந்துட்டு 30/100. அண்ட் 500 நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. இதை சால்வ் பண்ண ஒரு வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ கிடைக்குதுன்னா இந்த 00 இந்த 00 போயிடும், இந்த 00 இந்த 00 போயிடும். இப்போ 2 5 sir 2 3 sir 6, 6 × 5 எவ்வளோ இருக்கும், 13 கிடைக்கும். நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பென் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பர்சனேஜை நீங்கள் மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டரை ஃபஸ்ட்டு 20 30 எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். நான் 500 வந்துட்டு 20%ங்கிறது 10% 15 20% 100 தானே, 100 30% அப்படின்னா 30 தானே ஆன்சர், அப்படி கொண்டு போய்க்கலாம் சொல்கிறேன். இது மாதிரி பர்சனேஜை பற்றி எப்படி ஒரு நம்பருக்கு வேகமாக பர்சனேஜ் கண்டுபிடிக்கிறது, ஜீரோவில் முடிஞ்சிருந்தால் எப்படி பர்சனேஜ் கண்டுபிடிக்கணும், நான் ஜீரோ நம்பர் இருந்தால் எப்படி ஜீரோ பர்சனேஜ் கண்டுபிடிக்கிறதுங்க நம்ம ஆப்லேயும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் பார்த்து அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம சம்மர் வரும்போது தாராளமாக நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்பர் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய கான்செப்ட் இருக்குது. நம்பர் சீரியஸில் வந்துட்டு ஒரு 15-20 கான்செப்ட் இருக்குது. அதெல்லாம் ஒன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு இது ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்ல வரங்க. இங்கே என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4 இருக்கு இல்லைங்களா, 4 நிறைய நீங்கள் யூஸ்வலாக டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தா கிடைக்கும், பட் இங்கே டிஃப்ரென்ஸ் எடுக்க முடியாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிப்ளை பண்ணி கொஞ்சம் ஏதோ மல்டிப்ளிகேஷன் மாதிரி போயிட்டுருக்கு, இல்லை வேறு ஏதோ சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இங்கே 4ங்கிறது அவங்க எப்படி எழுதியிருக்கணும், 4ங்கிறது 2³-2. இங்கே பாருங்க 2³ 8, அதுலேருந்து 2² மைனஸ் பண்ண எனக்கு 4 கிடைக்கும். அதே மாதிரி 18 எப்படி கிடைக்குதுன்னா 3³ வந்து 27, அதுலேருந்து 3² வந்துட்டு 9 மைனஸ் பண்ண எனக்கு 18 கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும், ஜஸ்ட்டு 4³ 64, அதுலேருந்து 4² 16 மைனஸ் பண்ண என்னவாக இருக்கும், 48 இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் வந்துட்டு 48 தான். அது அந்த லாஜிக் அப்படியே ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. 5³ 125 மைனஸ் 5² 125 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 100 கிடைக்கும். அந்த லாஜிக் அப்படியே ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் 68, இது ஒரு பேசிக்கான க்வெஸ்சன் தான்.
ஆல்ரெடி இந்த சம்ம வந்துட்டு நம்ம இந்த ஃபார்முலா வந்துட்டு நம்ம நிறைய டைம் ஸ்கூல் டேஸ்லேயே வந்துட்டு சால்வ் பண்ணி ஒரு தப்பாக சொல்லி அடியெல்லாம் வாங்கியிருப்போம் டீச்சர்ட்ட. இங்கே என்ன கொடுத்துருக்கானா, சம்ம ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர் இஸ் 253, தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ. இதோட வேல்யூ தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 253 கொடுத்துட்டு என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் அப்படியே வச்சுக்கங்க. இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா உங்களுக்கு வந்து 506 கிடைக்குமா? இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடச்சி ஜஸ்ட் ஏதோ ஒரு நம்பரு அதோட நெக்ஸ்ட் நம்பர், ஏன்னா ஒன் ஆட் பண்ண நெக்ஸ்ட் நம்பர் தானே, இந்த ரெண்டு கண்டினியூஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 506 கிடைக்கணும். இன்னும் சொல்ல போனால் லாஸ்ட் நம்பர் வந்து 6 முடியணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒருவேளை எனக்கு வந்து 22 சப்ஜெக்ட் பண்ணனா ஜஸ்ட்டு என் ப்ளஸ் ஒன் 23 தானே இருக்கும். ஒருவேளை செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு 18 சப்ஜெக்ட் பண்ணனா என் ப்ளஸ் ஒன் 19 இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் வந்து 24 சப்ஜெக்ட் பண்ணனா என் ப்ளஸ் ஒன் வந்து 25 இருக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 16 சப்ஜெக்ட் பண்ணனா என் ப்ளஸ் ஒன் 17 இருக்கும். பட் இதெல்லாமே எனக்கு கேன்சல் எடுக்க முடியும், ஏன்னா லாஸ்ட் டிஜிட் பாருங்க 2 முடியுது, இதுக்கு லாஸ்ட் டிஜிட் 2 முடியுது 72, இதுக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து 0 முடியுது. பட் இதுக்கு மட்டும் தான் லாஸ்ட் டிஜிட் வந்து 6 முடியுதுன்னா அப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 22 தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் நல்லா புரியுது, எதுனாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. கண்டிப்பாக அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி நான் ஏதாச்சும் சின்ன சின்ன விஷயம் மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூடயும் ஜஸ்ட் உங்களோட ஃபீட்பேக் மூலிமா கண்டிப்பாக அதை எனக்கு ரெடி பண்ணிக்க முடியும்னு சொல்லுவாங்க. நான் இன்னும் கற்றுக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே ஜஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கானா, த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ஹைட் 7 சென்டிமீட்டர் இஸ் 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஃபைண்ட் தி டயமீட்டர் ஆஃப் த சிலிண்டர்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு உருளையோட வலைபரப்பு வந்துட்டு கொடுத்துருக்காங்க 66 சென்டிமீட்டர்ன்னு சொல்லிட்டு, அதோட உயரமும் கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர்ன்னு சொல்லிட்டு. அப்போ உருளையோட விட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் இப்போ ஒரு சும்மா ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இப்போ இது ஒரு சிலிண்டர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வலைபரப்புங்கிறது சரௌண்டிங் சைடு சொல்லுவாங்க. எப்போ நீங்கள் டாப்போட ஏரியாவும் பாட்டமும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அப்போ வந்துட்டு நமக்கு மொத்த பரப்பில் கிடைச்சிடும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் ஏரியா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வலைப்பரப்புங்கிறது நமக்கு அந்த சரௌண்டிங் மட்டும் சரிங்களா. அப்போ அதோட ஃபார்முலா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஜஸ்ட் 2πRH ஈக்குவலாக இருக்கும். அதோட வேல்யூ வந்துட்டு 66 அவனே கொடுத்துட்டான். ஓகேங்களா? அதில் எனக்கு ஏன்னா டயமீட்டர் கேட்குங்க, விட்டம் கேட்டிருக்காங்க. விட்டம் எனக்கு தெரியாட்டு, விட்டங்கிறது ஆரத்தோட 2 மடங்கு, ரேடியஸோட டபுள் தான் வந்துட்டு உங்களுக்கு டயமீட்டர் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா 2 அப்படியே வச்சுட்டேன். பையோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 22/7 அண்ட் ஆரோட வேல்யூ எனக்கு தெரியாது. அண்ட் ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 சம்லேயே கொடுத்துருக்கான் 66. ஓகேங்களா? அந்த 7 கேன்சல் பண்ணிக்கலாமா? இது வந்து எவ்வளோ டைம்ஸு? 3 டைம்ஸ். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் தான் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டயமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ டயமீட்டரோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு 3 ஆன்சர். இதில் நிறைய இருக்கு. ஸோ 2πRH, 2πRH ப்ளஸ் ஆர், தென் வந்துட்டு பையா ஸ்கொயர் ஹெச், அப்புறம் வந்துட்டு கோன் இருக்கு, நம்ம கூம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதில் பின்னா உங்களுக்கு வந்துட்டு கோலம், ஸ்பியர், செமி ஸ்பியர் நிறைய இருக்கு. அந்த ஃபார்முலாம் ஞாபகம் வச்சுக்கேன். இது நார்மலாக ஒரு பேசிக்கான சம் தான் சொல்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, உங்களுக்கு இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு மோட்டார் சைக்கிள் 2 வருஷத்துக்கு முன்னாடி அதோட வேல்யூ வந்துட்டு 80,000 இருந்திருக்கு. அதோட வேல்யூ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 4% வந்துட்டு டெப்ரிஷியேட், 4% இந்த ஃபஸ்ட் இயர். செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது 4%. மேபி அந்த அந்த வெஹிக்கிள் வந்துட்டு அவைலபிள் கம்மியாக இருக்கலாம், அதனால அதை டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். டிமாண்ட் இன்க்ரீஸ்னால வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ அதோட ப்ரெசென்ட் வேல்யூ என்னான்னு கேட்டிருக்கேன், எனக்கு தெரியல. பட் பர்சன்டேஜ் கான்செப்ட் தான் கவனிச்சு. எப்பயுமே வந்துட்டு இந்த 80,000 இருக்கு இல்லைங்களா, ஓகே நல்லா கவனிச்சுக்கேன். எப்பயுமே வந்துட்டு ஒரு நம்பர் வந்துட்டு 0 முடியுது அப்படின்னா 1% 10% வேணால் லாஸ்ட்டில் 1 0 ரிமூவ் பண்ணுங்கள். இதே 1% வேணால் லாஸ்ட்டில் 2 0 ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா 1%ங்கிறது 1/100 தான். இப்போ எப்படியுமே 2 0 கேன்சல் ஆயிடலாம், அந்த கான்செப்ட் தான் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது 80,000 வந்துட்டு 1% எவ்வளோ இருக்கும்? 80,000 வந்துட்டு 1% வந்துட்டு 800 தானே இருக்கும். ஆனால் 4% டிக்ரீஸ் ஆகுதுன்னா 1% கவனிச்சுக்கோ, 1% வந்துட்டு 800 இருக்கும் அப்படின்னா. இப்போ 4% டிக்ரீஸ் ஆகுதுன்னா 4% எவ்வளோ இருக்கும் கம்பேர் பண்ணுங்கள். 1% 800, 4% வந்துட்டு 3,200 கம்மியாக இருக்கும். அப்போது ஜஸ்ட்டு 1 வருஷம் முடியும் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 80,000 3,200 கம்மியாயிருக்கும். 80,000 3,000 போனாவே 77,000, இப்போ 200 போச்சுன்னா 76,800 வந்து நிற்கும்னு சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா 76,000 வந்துட்டு 76,800 வந்துட்டு 1% வந்துட்டு 768
அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் இதில் 4% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 4 எல்லாம் மல்டிப்ளை பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 4 8s are 32 பேலன்ஸ் 3 அண்ட் 4 6s are 24 plus 3 27 பேலன்ஸ் 2 4 7s are 28 plus 2 3072 ஓகேங்களா. அப்போ இதிலருந்து எனக்கு வந்துட்டு 3072 வந்துட்டு இங்கே மைனஸ் ஆன மாதிரி இங்கே வந்துட்டு என்ன ஆகுதுன்னு ஆட் ஆகுதுன்னு சொல்லுவேன். அப்போ 2 7 8 9 2 இப்போ 79872 தான் என்னோட கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, இந்த மாதிரி பர்சனேஜ் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, நீங்கள் தேவையான அதுவும் சால்வ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நார்மலாக வந்துட்டு 80,000 வந்துட்டு ஃபஸ்ட் பர்சன்டேஜ் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் 4% கம்மியாகுதுன்னா 96% காமிக்கும். செகண்ட் இயர் வந்துட்டு 4% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 104% காமிக்கும். நீங்கள் இதை சால்வ் பண்ணாலுமே உங்களுக்கு எந்த ஆன்சர் தான் வரும்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் 71 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு அதில் பிரின்சிபலோட வேல்யூ அசலோட வேல்யூ வந்துட்டு எப்பயுமே மாறாது. எத்தனை வருஷம் முடிஞ்சு பார்த்தாலும் அதே தான் இருக்கும்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வருஷத்துக்கானது. இப்போ 12% வருஷத்துக்குன்னா அப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 6% 6 மாதத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி விஷயம் தென் பார்த்தீங்கன்னா டூரேஷன் இருக்கு இல்லையா, மந்த் எப்பவுமே வந்துட்டு அவன் இயரில் கொடுத்துருந்தா அப்படியே சப்ஜெக்ட் பண்ணிக்கணும். மந்தில் கொடுத்துருந்தாலும் மந்த்லியோ டேஸ்லையோ எதில் கொடுத்துருந்தாலுமே இயர் கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு இப்போ 8,000 நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன், அதுக்கு எனக்கு 2,000 வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா மொத்தமாக எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், 10,000 கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த 10,000 பேர் தொகைன்னு சொல்லுவாங்க, அமௌண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ அமௌண்ட்டுங்கிறது ஒரு தனி வேல்யூ கிடையாது, அதில் அசலும் இருக்கும் பிரின்சிபல் இருக்கும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், எல்லாமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு அமௌண்ட்டாக கிடைக்கும்னு சொல்கிறேன். இப்போ அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு அமௌண்ட்டாக கிடைக்கும். நம்ம பேசிக் விஷயத்தை நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் ஹவ் மெனி மந்த் த பிரின்சிபல் ஆஃப் 2,000 வில் டபுள் அட் 8% பேர் ஆனால் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி. எத்தனை மாதத்தில் இது நடக்கும்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக வந்துட்டு ஸ்கூல் டேஸில் நம்ம படிச்சிருக்கோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வந்துட்டு PNR/100. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு பிரின்சிபல் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் 2,000 சொல்லியிருக்காங்க. இது என்னவோ மாறுது அப்படின்னா அமௌண்ட்டாக மாறுது. அப்போ அது எவ்வளோ மாறுதுன்னா டபுளாக மாறுது. அப்போ 2,000 டபுளாக மாறுதுன்னா 4,000. யோசி, 2,000 டெபாசிட் பண்ணி உனக்கு 4,000 ரிட்டர்ன் கிடச்சிருக்கோம்னா அப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் தானே ஆட் ஆயிருக்கும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆட் ஆயிருக்கும், 2,000 ஆட் ஆயிருக்கும்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இங்கே என்ன பேருனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொரு டாப்பிக்கில் வந்து காமன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே எனக்கு நம்பர் ஆஃப் மந்த்து தெரியல, எனக்கு ஜஸ்ட் இயரில் நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம மந்த்து இயரில் கண்டுபிடிச்சிட்டு மந்த்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 2,000, பிரின்சிபலும் அதே 2,000 அண்ட் என்னோட வேல்யூ வந்துட்டு தெரியல. ஆரோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 8% பேர் ஆனால் 8%ங்கிறது ஜஸ்ட்டு 8/100 வச்சுக்கலாம். சரிங்களா, இப்படி பார்க்கும்போது இது கேன்சல் பண்ணிக்கலாமா, கேன்சல் பண்ணிக்கலாம். 4 டேபிளில் வந்துட்டு இது 2 டைம்ஸ், இது வந்துட்டு 25 டைம்ஸு. செக் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன அப்படியே இருக்கும், 2ல இது 1 டைம், இது வந்துட்டு எவ்வளோ டைம், 12.5. அப்போ என்னோடய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 12.5, 12.5 வருஷம். ஒரு வருஷத்தில் வந்துட்டு 12 மாதம் இருக்குன்னா 12 வருஷத்துலேயே 144 மாதம் இருக்கும். அரை வருஷத்தில் வந்துட்டு ஒரு 6 மாதம் இருக்கும். ரெண்டும் கம்பைன் பண்ணால் எவ்வளோ மாதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 மாதம் வரும்னு சொல்லுவாங்க. 150 மாதம், 150 மந்த் தான் இதோட ஆன்சர். ஓரளவுக்கு புரிஞ்சிச்சிங்களா? ஓகே, ஸோ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா பிரின்சிபல் வந்துட்டு போட்ட அசல் வந்துட்டு வேற ஒரு பணமாக மாறுதுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு கூடுதல்னு சொல்லுவாங்க, அதாவது அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ வட்டி பணம் ஆட் ஆகி அது கிடச்சிருக்கும். அந்த லாஜிக் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் HCFLCM ஆல்ரெடி 1 or 2 questions பார்த்தோம். பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்க்கு ஆல்ரெடி நம்ம ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணாலே அதை வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். பட் எல்சிஎம் கண்டுபிடிக்காம இந்த மாதிரி வேல்யூலாம் டெசிமல் இல்லாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இங்கே எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா அதை மீசியமாக வந்துட்டு 3.2.7.0.09 எல்சிஎம் கேட்டிருக்காங்க. கவனிச்சுக்கோ. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது லெசன் ஃபஸ்ட் அந்த 3 அப்படியே வச்சிடறேன். 3 வந்துட்டு பின்னத்தில் கூட எழுதிக்கலாம், 3/1 எழுதிக்கலாம். 2.7 வந்துட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது அப்படின்னா கீழே ஒரு 0 போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்குன்னா கீழே வந்துட்டு 2 0 போட்டுக்குன்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ நார்மலாக ஒரு நம்பருக்கு கண்டுபிடிக்கும் போது நமக்கு HCFLCM ஓரளவுக்கு நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனுக்கு வந்து நான் டெசிமலாக தான் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டேன். ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கும் போது நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதுக்கு வந்து HCF கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு எல்சிஎம்ங்கிறத கொடுத்துருக்க நம்பரில் வந்துட்டு ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும் இல்லைனா அதோட ஒன் ஆஃப் த மல்டிப்பிளாக இருக்கும்.
ஹெச்சிஎஃப்ங்கிறது கொடுத்துருக்க வேல்யூவோட லோயஸ்ட் வேல்யூவாக இருக்கும், இல்லைன்னா ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கும். இது நம்ம பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஹெச்சிஎஃப் எல்சிஎம்ங்கிற இதெல்லாமே சின்ன சின்ன கான்செப்ட் தான், அந்த கான்செப்ட் தான் நமக்கு ஆன்சர் கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்ல வரேன். இப்போ இது பார்க்கும்போது எனக்கு கவனிச்சுக்கங்க, 327.9 எது பெரிய நம்பரு அப்படிஞ்சா வச்சுக்க, பிக்கஸ்ட் வேல்யூ இது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ, இது பெரிய நம்பர் 27. இது எப்போ நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா, 27 வந்துட்டு 9 டிவைட் ஆகுது, 3 டிவைட் ஆகுதுன்னா அப்போ 27 தான் எல்சிஎம்மாக இருக்கும். இப்போ கீழே இருக்க நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும் இல்லையா, இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் வேல்யூ இது 110 ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1, அப்போ 27/1 என்னவாக இருக்கும், 27. அப்போ இந்த மூணு நம்பருக்கான எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 27. இது பார்த்தோன்னெல்லாம் சொல்ல முடியாது, கான்செப்டுவல் கிளாரிட்டி இருக்கணும், தெரிஞ்ச கான்செப்டை வந்துட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ண தெரியணும்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ஃப்ராக்ஷன் டெசிமலெல்லாம் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ண தெரியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நல்லா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜஸ்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் லைஸ் பிட்வீன் இந்த கியூப் ரூட் ஆஃப் 7 கியூப் ரூட்டுக்கும் அண்ட் 5 ஃபோர்த் ரூட்டுக்கும் என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஜஸ்ட் உனக்கு எனக்கு எதுவுமே தெரியாட்டியும், நம்ம மேக்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுங்கள், இல்லை ஆட் 10/போத் சைடுன்னு சொல்லுவோம். நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்துட்டு அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஸ்கொயர் பண்ணிக்கலாம், கியூப் பண்ணிக்கலாம், 10 ஆட் பண்ணலாம், 5 செப்பரேட் பண்ணிக்கலாம், 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், எது பண்ணாலுமே அங்கே இருக்க எல்லா டைமுக்கும் அது அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு LHS ஈக்குவல் டு RHS, லெஃப்ட் சைடு என்ன பண்ணுறோமோ ரைட் சைடு அதே பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அது அத்தனையுமே நம்ம இந்த மாதிரி ஒருவேளை 7/5 இருந்துச்சுன்னா 7-5 கடையில் வந்துட்டு நம்ம இசை 6 நம்ம சொல்லிக்கலாம், பட் எல்லாமே கியூப் ரூட்டு ஃபோர்த் ரூட்டுக்குள்ளே வந்திருக்கு. அப்போ இதை வந்துட்டு ஒரு வேல்யூவாக நம்ம கன்வெர்ட் பண்ண அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டுக்குமே ஒரு அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். மேத்தமெட்டிக்கலாக என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ரெண்டுத்தோட பவர்லையே இப்போ 7 வச்சுக்கலாம். என்ன சொல்லப்போனால் இதுக்கு வந்துட்டு 3-4 எல்சிஎம் எடுத்து அது எல்லாமே நம்பர் எல்லாமே இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் எல்லாமே இண்டிஜராக வரும். அப்போ 3-4 எல்சிஎம்னா அதுக்கு நான் பாயிண்ட் சொன்னேன் இங்கே சம் டிஸ்பிளே பண்ணும்போது தான், டிஸ்கஸ் பண்ணும்போது 3 and 4 இந்த மாதிரி கொடுத்துருக்க ரெண்டு நம்பரில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் ப்ரைம் நம்பராக இருந்தாவே கண்டிப்பாக எல்சிஎம் நம்பராக இருக்கும். இதோட ப்ராடக்ட் தான் சொல்கிறேன், ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு நம்பர்லேயும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துட்டு ப்ரைம் நம்பராக இருந்தாலும் எல்சிஎம் வந்துட்டு ப்ராடக்டாக இருக்கும். அப்போ 3-4 எல்சிஎம் 12 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணால், 7 அப்படியே எழுதிட்டு அந்த 12 3 எவ்வளோ டைம்ஸ் வரும், 4 அதை இங்கே எழுதிக்கணும் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு பவரில் வந்துட்டு கியூப் ரூட் ஆஃப் 7ங்கிறது எனக்கு 7/1/3 தான், எனக்கு இந்த பின்னாக இருக்கக்கூடாது, அதனால தான் நான் நம்பரை மாற்றுறேன்னு சொல்கிறேன். நம்பரை மாத்துறதுக்காக தான் வேற வேற நம்பர் வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ 3-4 எல்சிஎம் 12 வந்துட்டு 4 அதே மாதிரி 5 எழுதிட்டேன், அதே 12 வந்துட்டு 4 எவ்வளோ டைம்னா 3 இப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இப்போ 7/4 7² × 7² 7² × 7² 49 எவ்வளோ வரும்னா 2401 வரும். அப்போ 5³ 125 ஓகேவா. அப்போ ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம எந்த வேல்யூ எடுத்தாலுமே கண்டிப்பாக இது ரெண்டு கடையில் தான் வரும் ஓகேவா. எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், பவரை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இந்த 4 எப்படி கிடச்சிருக்குன்னா 7/1/3 எல்சிஎம் 12 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 4 கிடச்சிருக்கு. இப்போ நான் ஒரு ஒரு ஆப்ஷனையும் வந்துட்டு இப்போ 2/1/2 இருக்கா, அது 1/2 12 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2/6 கிடைக்கும். 2/6 எப்படி எழுதலாம், 2³ × 2³ வேல்யூ 8×8 தப்போ 64 64ங்கிறது இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில வராது, அப்போ வந்துட்டு இது எனக்கு ஆன்சர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் 3/6 கிடைக்குமா, இதை சால்வ் பண்ணால் பவர் 1/2 1/2 12 டிவைட் பண்ண 3/6 3/6ங்கிறது 3³ × 3³ எழுதிக்கலாம். எஸ் சார்ண்ணா, ஒரு 3 கியூப் வந்துட்டு 27, இன்னொரு 3 கியூப் வந்து 27, 27 × 27 எவ்வளோ இருக்குன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 729 729 இந்த ரெண்டு நம்பர் கடையில் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கன்ஃபார்ம் வந்துட்டு இதான் நம்ம உங்களோட ஆன்சர். நான் இது இல்லைங்கிறது நான் இப்போ ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 4/6 வருமா, 4/6 எப்படி எழுதுவோம், 4³ × 4³ 4³ × 4³ எப்படி எழுதுவோம், 64×64 60×60 வச்சா 3600 ஜாஸ்தியாக போயிடும் சொல்கிறேங்க, புரிஞ்சுங்களா. அப்போ ஆக்சுவலி 49 ஸ்கொயர் வந்து 2401 ஓகே ஐம் சாரி. அப்போ இது பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக போகுது. அப்போ இதெல்லாமே ஆல்மோஸ்ட் நமக்கு ஆன்சர் கிடைச்சி, இது வாய்ப்பு 4 சான்ஸ் இல்லைன்னா 5 சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு √3 தான் இந்த கியூப் ரூட் ஆஃப் 7 ஃபோர்த் ரூட் ஆஃப் 5 அடியில் வருது சரிங்களா. நெக்ஸ்ட் இதுவும் பாருங்க, மென்சுரேஷன் ஒரு சம் கேட்டிருக்காங்க, ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிளை பார்த்தீங்க பேசிக்கான விஷயம் வந்துட்டு 4 சைடு இருக்கும், ஆப்போசிட் சைடு மட்டும் ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் ஃபீல்ட் இஸ் 15 கொடுத்துருக்காங்க, அண்ட் அதோட டயகனல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா
17 கொடுத்துருக்காங்க, அதோட பிரெத் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் ஏன் சார் இப்படி எழுதுறீங்கன்னா, எப்பவுமே ரெக்டாங்கிள் நீங்கள் ட்ரா பண்ணிட்டு அதை டயகனலாக பைசெக்ட் பண்ணி கட் பண்ணி வெளியெடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துட்டு இது வந்துட்டு இந்த பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சைடு லென்த் அதிகமாக இருக்கும், மற்ற சும்மா ஏபின்னு கொடுத்துக்கிறேன். இது ஒரு கான்செப்ட் என்ன சொல்லுவாருன்னா, லென்த் அதிகமாக இருக்கிற சைடோட ஸ்கொயர் வந்துட்டு மற்ற ரெண்டு சைடோட ஸ்கொயரோட டோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்படி பார்க்கும்போது எனக்கு சிக்கு பதில் இங்கே இருக்கு 17 ஸ்கொயர் இருக்கா, அப்போ எனக்கு இதோட வழி தானே வேணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் எவ்வளோ இருக்கும், 225, அண்டு சி ஸ்கொயர் 17 ஸ்கொயர் எவ்வளோ இருக்கும், 289. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் சீக்வல் டூ, இது அந்த சைடு போச்சுன்னா எனக்கு வந்துட்டு 289 மைனஸ் 225 64 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேலை என்ன இருக்கும், 8 ஸ்கொயர் பண்ணால் தான் நமக்கு 64 கிடைக்கும்னு சொல்கிறேன். ஓகே நமக்கு இப்போ ஓகே வெயிட் வெயிட், இப்போ நமக்கு இந்த சைடு வந்துட்டு 18 கிடச்சிருச்சா. இப்போ என்ன கேட்டிருக்கேன், இதோட ஏரியா தானே கேட்டிருக்கேன், ஏரியாங்கிறது என்ன இருக்கும், ஜஸ்ட்டு லென்த் இன்ட்டு பிரத்து தானே. இப்போ 15ங்கிறது லென்த் ஆச்சு, பிரத் 8னா 15 into 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 120. அதில் ரெண்டு விதமான கொஸ்டின் கேட்கலாம், ஒன்று பிரத் எவ்வளோன்னு கேட்டுக்கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஏரியா கேட்டாலுமே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே இதுவும் நமக்கு கோடிங் அண்ட் டிகோடிங் தான் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்டோட வேல்யூ வந்துட்டு கேட்டுக்கான கோட் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க, அண்டு டாகுக்கான கோடு என்னென்னா டிஎஃப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, டேன் டிவைடட் பை காட்டுக்கான கோடு என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே கம்பேர் பண்ணிக்கலாம், இங்கே பாருங்கள். இப்போ டி வேணும் அப்படின்னா டிக்கான கோடு என்ன கொடுத்துருக்காங்க, சி, அண்டு ஏன்னா ஏக்கான கோடு என்ன, பி, அண்டு என்னுக்கு என்னுக்கு எதுவுமே கோடு கொடுக்கல, வெயிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, என்னுக்கு கோடு கொடுக்கல. நெக்ஸ்ட் சிக்கான கோடு என்ன கொடுத்துருக்காங்க, சிக்கான கோடு வந்துட்டு ஏ, அண்டு ஏக்கான கோடு சரி ஓக்கான கோடு என்னது, ஓக்கான கோடு வந்துட்டு இ, அண்ட் டிக்கான கோடு என்னது, சி. டினாமினேட்டர்ல எங்கேயாச்சும் ஏசி ஏஇசி இருக்கான் பாரு, ஏசி இங்கே ஏசின்னு இருக்குது, இங்கே ஏஇசி சான்சஸ் இருக்குது, இங்கே ஏஇசி சான்ஸ் இருக்குது, இங்கே ஏசி இருக்குது, சான்ஸ் கிடையாது. ஆனால் டினாமினேட்டர் மேலே பார்த்தீங்கன்னா சிபி இங்கே வந்திருக்கு, இங்கே சிபி ஓகே. லாஜிக் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டருக்கான கோடு யூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் லெட்டர் வந்துட்டு அப்படியே எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறேன். அப்போ சிபிஎன் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னுக்கு என்ன அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு சிபிஎன் டிவைடட் பை ஏபிசி ஏஇசி உங்களுக்கு வந்து 4th ஆப்ஷன் தான் இஸ் அ கரெக்ட் ஆன்சர், புரிஞ்சுங்களா. ஓகே இது நார்மல் க்வெஸ்சன் தான். இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஒரு இதுக்கு பேர் வந்துட்டு ஆல்ஃபா நியூமெரிக் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே நம்ம இன்னும் நம்மளோட அந்த எக்ஸ்ப்ளோர் அகாடமி ஆப்பில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 பேஸ் பண்ணி உங்களுக்கு ரீசனிங் கிளாஸஸும் தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவோம் சரிங்களா. உங்களுக்கு ஏன்னா ரீசனிங் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு 40 க்வெஸ்சன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, அதனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு ஆல்ஃபா நியூமெரிக் சீக்வன்ஸ்னா உங்களுக்கு வந்துட்டு லெட்டர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், இதை பேஸ் பண்ணி சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதில் சப் சீக்வன்ஸ் கொடுத்து சப் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க் ஒரு இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்களா, இந்த லெட்டர்ஸில் எங்கே இருக்குன்னா மேலே தான் இருக்குது. அப்போ நம்ம அந்த லாஜிக் மட்டும் என்ன யூஸ் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்ச போதும். இங்கே பாருங்கள் ஜிடிஆர் இருக்கா, ஜிடிஆர் எப்படி வந்துருக்கு, ஜியோட செகண்ட் ரைட்டு, அதே மாதிரி ஆர் எங்கே இருக்குன்னா ரைட் மோஸ்ட் எலமெண்ட். அடுத்து பிஎம் எப்படி வந்திருக்குன்னா பியோட செகண்ட் ரைட்டு, ரைட் மோஸ்ட் வந்து செகண்ட் எலமெண்ட். அப்போ டிலேருந்து 4 கண்டிப்பாக செகண்ட் ரைட்டாக தான் இருக்கும், ஐடியா கிடச்சிச்சு. ஓகே அப்போ இங்கே என்னவா இருக்கும், கண்டிப்பாக எம்மோட செகண்ட் ரைட் வந்துட்டு என்னவா இருக்கும், எம் எம் என் வரணும் ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஆர் எடுத்துட்டாங்க, ஒரு பி எடுத்துட்டாங்க, ஒரு 5 எடுத்தாச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கும், எம்என் கியூ தானே, எம்என் கியூ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஆன்சர்னு சொல்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் 99 க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நார்மல் பேசிக் க்வெஸ்சன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். பட் அதுலேயே நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது ஜஸ்ட் இதுதான் ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது எஸ்ஐ சீக்வல் டு பிஎன்ஆர் பை 100 தான். பட் எப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லைனா ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் அப்போல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த 1/100 இருக்கு இல்லைங்களா, டிவைட் பை 100 வந்து இன்ட்டு 1/100 வச்சுக்கேன், ஏன்னா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அசல் எவ்வளோன்னு தெரியணும், அது சம்மளே கொடுத்துருக்கான் 68,000. அண்டு என்ன பார்த்தீங்கன்னா 9 மந்த்னு கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இயரில் கொடுத்துருந்தா அப்படியே சப்ஜெக்ட் பண்ணுங்கள்.
மந்த்தாக இருந்தால் ஜஸ்ட் 12 டிவைட் பண்ணு. ஏன்னா 1 இயரில் வந்துட்டு எவ்வளோ மந்த் இருக்குன்னா 12 மந்த் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து அந்த 16 2/3 வந்துட்டு கவனிச்சிங்க, 16 2/3% 3 × 16 48 + 2 50/3 அந்த பர்சன்டேஜுக்கு தான் இங்கே என்ன சொல்லியிருக்கோம், 1/100 சொல்கிறேன். இப்போ சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த 00க்கு இந்த 0 போயிடும், அதே மாதிரி இந்த 0 போயிடும். 3 வந்துட்டு இந்த 3ல வந்துட்டு 9ல வந்துட்டு 3 times. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேறு என்ன இருக்கு, 3 வந்துட்டு 12ல 4 times, 4 வந்துட்டு இதில் 17 times. இப்போ நமக்கு என்ன கிடைக்கணும், ஒரு 1700 × 5 இருக்கு. இப்போ 5 × 17 85 ஒரு 00 கம்பைன் பண்ணும்போது 8500 தான் இதோட கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் க்வெஸ்சன் ரேஷியோவில் கேட்டிருக்காங்க, நல்லா கவனிச்சுக்க. ரேஷியோவில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஜஸ்ட் ஒரு அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு அதை டிவைட் பண்ணி சால்வ் பண்ணிடுவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா a:b:cயோட ரேஷியோ வந்துட்டு 2:3:4 கொடுத்துட்டு a/b அதாவது 2/3, b/c 3/4, c/a 4/2 இதோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரேஷியோ கான்செப்டில் வந்துட்டு இங்கேயும் கான்செப்ட் தான். ரேஷியோங்கிறதே வந்துட்டு ரெண்டு நம்பரை ரெண்டு குவான்டிட்டி வந்துட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் ரேஷியோ ஃபைன் பண்ணும்போது அந்த இருக்க வேல்யூ வந்துட்டு எப்பயுமே ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது, அது ஒரிஜினல் ரேஷியோ கிடையாது. அப்போ ஃப்ராக்ஷனில் இருக்குன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணும். ரிமூவ் பண்ணும்போது கீழே இருக்க நம்பர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுத்தால் ரிமூவ் பண்ணும். இப்போ தான் பார்த்தோம் எல்சிஎம் எடுக்கும்போது, கவனிச்சிங்க, எல்சிஎம் எடுக்கும்போது எனக்கு 3, 4, 12 வந்துட்டு ஹையஸ்ட் வேல்யூ 4, 2 டிவைட் ஆகும் ஆனால் 3 டிவைட் ஆகுது. 4 நெக்ஸ்ட் மல்டிபிள் 8, அதுவும் 2 டிவைட் ஆகும் ஆனால் 3 டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட் 4 நெக்ஸ்ட் மல்டிபிள் 12, அந்த 12 வந்து 2 டிவைட் ஆகுது 3 டிவைட் ஆகுது, அப்போ 12 தான் எல்சிஎம் கிடச்சிச்சு. அந்த 12 வந்துட்டு இந்த 3 எவ்வளோ டைம்ஸ் இருக்குது, 4 times இருக்குது, அந்த 4 கொண்டு போய் மேலே 2 மல்டிப்ளை பண்ண 8 times. நான் எல்சிஎம் சும்மா தனியாக எழுதி வச்சுக்கிறேன், நான் சொல்லுறது புரிஞ்சுங்களா? அப்போ எல்சிஎம் 12 நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அப்போ இது 12 பண்ணால் என்னன்னா 4 மல்டிப்ளை பண்ணும். ரேஷியோவில் வந்து ஃப்ராக்ஷனில் ரெண்டு நம்பருமே சேம் நம்பரால் தான். அப்போ இது 12 மல்டிப்ளை பண்ணால் 12 மாற்றம், இது 4 மல்டிப்ளை பண்ணுனா இதுவும் 4 மல்டிப்ளை பண்ணும்போது 8 வரும். அப்போ இதை 12 மாற்றும் போது 3 மல்டிப்ளை பண்ணுவீங்க, அப்போ இதுவும் 3 மல்டிப்ளை பண்ணும்போது 9 வரும். அதே இது 12 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 6 மல்டிப்ளை பண்ணுங்க, இதை 6 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 24 மாறும் சொல்லுவாங்க. 8:9:24 நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 25 questions நம்ம சால்வ் பண்ணிருச்சு. சால்வ் பண்ணது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம சால்வ் பண்ண ஒரு சம்பளையுமே வந்துட்டு ஒரு கான்செப்ட் வந்துட்டு ஐடியா இருந்துச்சு. லாஜிக்கலாக நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஓகேவா? அப்போ சிம்பிள் லாஜிக்கு டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூடு, இப்போ எஸ்எஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி சிசாட்டு பேங்கோட ஆஃபீஸர் லெவலு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூடு வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் மாடரேட் லெவல் தான். பட் இருந்தாலுமே ஸோ அதுக்கு வந்துட்டு கான்செப்டில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஆன்சர் எடுக்க முடியுது. சரிங்களா? நீங்கள் அந்த அல்ஜிப்ரா க்வெஸ்சனாக இருக்கட்டும், நிறைய ரீசனிங் க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா சம்மோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பேர்ட்ட ஷேர் பண்ணி விட்டால் தான் அவங்களுக்கும் நாங்கள் நல்லதாக எடுக்கிறோங்கிற மாதிரி ஒரு அவங்களும் அதை ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு வந்துட்டு உங்கள் சார் உங்கள் நீங்கள் எடுக்கிற விதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள்கிட்டயே வந்துட்டு நான் ஆப்டிடியூட் எல்லாம் லேர்ன் பண்ணலாம் இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம அக்டோபர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட எக்ஸ்ப்ளோர் அகாடமி ஆப்பில் வந்துட்டு லைவ் கிளாஸஸ் இருக்குது. சப்போஸ் நான் சார் லைவ் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 8:30 to 9:30 வரைக்கும் தான். ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஜாப் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும். நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே தான் சொல்கிறேன். நீங்கள் லைவ் மிஸ் பண்ணாலுமே கரெக்டாக மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் என்ன லைவ் கிளாஸஸ் மிஸ் பண்ணீங்களோ அது அப்படியே ரெக்கார்டாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். நாங்கள் அது டிஎன்பிஎஸ்சி நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நிறைய ப்ரீவியஸ் கொஷின்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 3000 to 4000 questions பக்கம் இருக்குது. இப்போ நாங்கள் லைவ் கிளாஸஸ் கொடுத்துட்டு சைட் பைசன் என்ன பண்ணோம்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதே மாதிரி சால்வ் பண்ணி நான் ரெக்கார்டாக அப்லோட் பண்ணிடுவேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு எப்போலாம் நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போலாம் நீங்கள் தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான். கிட்டத்தட்ட இந்த கிளாஸஸே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பக்கம் போகும். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 அப்படி 100 பக்கம் போகும். இப்போ அதோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து 2500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் 50% வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு, 1250 தான். நம்ம எக்ஸ்ப்ளோர் அகாடமி ஆப்போட லிங்க் வந்துட்டு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலேயே பெய்டு கோர்ஸஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் வீடியோஸ்னு இருக்கும், 1 கோர்ஸ் லைவ் பிளஸ் ரெக்கார்டுன்னு இருக்கும். அதில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வந்துட்டு நான் ரெக்கார்டட் அப்லோட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மொத்தம் 40 chapters இருக்குது. ஒரு சாப்டர் இனி வரக்கூடிய அந்த லைவ் செஷன்லேருந்து 1 by 1 அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ மை கைண்ட் ரிக்வெஸ்ட், பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச்.